வெல்கம் டு சுதாஸ் கிச்சன். சுதாஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோவக்காய் பொரியல். இந்த கோவக்காய் பொரியல் செய்கிறதுக்கு கோவக்காய் இந்த மாதிரி இருக்கும். இதை நான் ரெண்டு பக்கமும் கட் பண்ணிவிட்டு நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பாக ரொம்ப தின்னாக கட் பண்ணிக்கலாம். கோவக்காய் இந்த மாதிரி குட்டி குட்டியாக ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். கோவக்காய் இந்த மாதிரி நல்லா பிஞ்சு கோவக்காய் வரணும், நல்லாயிருக்கும். நம்ம வாங்கும்போதே நல்ல இந்த ரெட்டிஷாக, நல்ல சாரி க்ரீனிஷாக இருக்கிற கோவக்காய் பார்த்து வாங்கிக்கணும். அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகுளுத்தம்பருப்பு, வெங்காயம், கறிவேப்பிலை, அப்புறம் மஞ்சள் தூள், வத்தல் தூள், மிளகுத்தூள், இவ்வளோதான் நமக்கு தேவையான பொருட்கள். பேனை சூடு பண்ணிவிட்டு கடுகுளுத்தம்பருப்பு, வெங்காயம், கறிவேப்பிலை, அப்புறம் அந்த கோவக்காய் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். இந்த கோவக்காயை நம்ம இரும்பு கடாயில் வதக்கினா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள், சில்லி பவுடர், மிளகுத்தூள், கோவக்காய் பொரியல் தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.